நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய இவள் கிச்சன் பகுதியில் பார்லி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பெரும்பாலும் எல்லாருமே வந்து தான் கேக் பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து மைதாவை தவிர்த்துட்டு வெள்ளை சர்க்கரை தவிர்த்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் ஆனா இதுல பணங்கள் கட்டும் சேர்த்து நம்ம செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டை நாள் பார்லி மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பார்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் வெள்ளை சர்க்கரை வந்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெண்ணெய் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இந்த பொருட்கள் தான் இதுக்கு தேவை முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் முட்டை வந்து நல்லா அந்த பிளெண்டரில் வந்து நீங்கள் கரண்ட்டில் பிளெண்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வச்சு வச்சுக்கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா முட்டை வந்து ஒரு பதினஞ்சு இனம் இது மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் நல்லா புசு புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெள்ளை சர்க்கரையை சேர்க்கணும் சர்க்கரையை சேர்த்து நீங்கள் நல்லா அடிக்கும்போது இந்த இந்த மாதிரி நீர்த்த தன்மையோடு வரும் ரொம்ப நேரம் அடித்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளரி அடிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளரி நல்லா இப்படி அடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கணும் பார்லி மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அதிலே வச்சு நல்லா கிளரி சேர்த்துக்கணும் இந்த பார்லி மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா கடையில் பார்லி மாவு வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து வந்து அரைச்சி வச்சுட்டு சளிச்சு வச்சுக்கலாம் பார்லி எதுக்கு இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பார்லி மாவு வந்து கிட்டத்தட்ட கோதுமை மாவோட தன்மையை சார்ந்தது கோதுமையிலேருந்து வர்ற எக்ஸ்ட்ரா தான் மைதா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த பார்லியை நம்ம பயன்படுத்துகிறோம் பார்லிக்கும் அதே மிருதத்தன்மை எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட கோதுமையோட குணம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப மைதாவோட ரொம்ப நல்லது இப்போ நல்லா மாவு நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா அடித்து வச்சுருக்கோம் இப்போ வெண்ணெய் வந்து முட்டையோடு சேர்த்து அடிக்கலாம் ஆனால் வெண்ணெய் வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை உருக்கி வச்சுருக்கோம் உருக்கி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஓவன் தேவையில்லை நம்ம குக்கர்லேயே பண்ணலாம் குக்கரே கூட வெறும் தோசைக்கல்லில் கூட பண்ண முடியும் இன்னொரு முறை நான் வந்து தோசைக்கல்ல எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம் இப்போ நல்லா அடித்து வச்சுருக்கோம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் வெண்ணிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுவும் வந்து கடைகளில் கிடைக்கும் வெணிலா எஸ் ஆனால் பார்லி மாவுன்னு கடையில் கேட்டால் கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து எசன்ஸ் வாங்கிக்கலாம் முட்டை வாங்கிக்கலாம் ஒயிட் சுகர் வாங்கிக்கலாம் ஆனால் பார்லி மட்டும் வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா வெனிலேசன் சேர்த்துட்டோம் நல்லா கிளறி விட்டுட்டோம் நல்லா வந்து ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து இப்போ அடுப்பில் வைக்கணும் அதுக்கு முன்னால் ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து சுற்றி வர பார்லி மாவை தடையை வச்சுக்கணும் தடையை வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம் இதை டபுள் பாயில் மெத்தட்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து பாயில் பண்ணல இதை வந்து நம்ம வந்து மண்ணில் வச்சு செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் மண்ணு கொட்டி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு மண்ணை கொட்டி வச்சு குக்கரில் அப்படி வச்சே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கீழ இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்து இதில் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சிருக்க அந்த பார்லி மாவை எடுத்து அப்படியே குக்கருக்குள்ளே வைக்கலாம் இப்போ வந்து அதை மூ நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சிடணும் இப்போ உள்ளே வச்சுருக்கோமா இதை வந்து நல்லா குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஆனால் மேலே ப்ரெஷர் போடாமல் விட்டுறணும் அந்த மேலே மூடி போடாமல் விட்டு திறந்தே விட்டுறணும் சிம்லையே வச்சிடணும் ஒரு நாற்பது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அது வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன கத்தியோ இல்லை ஒரு கரண்டியோ எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் கத்தி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் ஒட்டாமல் வருது ஒட்டாமல் வந்துச்சு ஒட்டுச்சின்னா மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் கவுத்துனீங்க அப்படின்னா வந்துடும் இதிலே வந்து பேப்பர் வச்சு வெண்ணெய் தடவி அதிலேயும் செய்யலாம் நம்ம இதில் வந்து பார்லி மாவை தடவியே செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு இதில் வந்து நிறைய வெரைட்டியாக செய்யலாம் பார்லி கேக் என்னென்ன மாதிரி வெரைட்டியாக செய்யலாம்னா அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் எப்படி இதில் வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து மைதாக்கு பதிலாக இந்த பார்லி கேக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்பவும் கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் வந்து கேக் பண்ணும்போது மைதாவில் பண்ணி பார்ப்பீங்க நீங்கள் பார்லியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிகளை வந்து நம் தமிழ் மீடியா சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்